வணக்கம். நமது பாணிங்கோட்டை மறை மாவட்ட இந்த இளைஞர் இயக்கத்தின் இந்த காணொளி வழியாக உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இளமை, அது இறைமை தந்த வரம், இயற்கை தந்த வரம். இளைஞர்கள் வாயிலாக இளமையான இயேசு முகத்தை காண்பதாக கூறுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இன்று நாம் தேடுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெரியப்படுத்துங்கள் என்று ஒரு தலைப்பில் ஒரு சிறிய இந்த என்னுடைய பதிவை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். விரும்புவதும் விரும்பப்படுவதும் உறவின் அடிப்படை, தெரிந்து கொள்வதும் தெரியப்படுத்துவதும் கற்றலின் அடிப்படை. தெரிந்து கொள்வதற்கு முதலில் தேடுதல் அவசியமாகும். தேடுதல், தேடல் இல்லா மனிதனின் வாழ்க்கை தொலைந்து போகும். தேடல் அது மனிதர்களை பொறுத்து, ஒவ்வொருவரின் தனி விருப்பத்தை பொறுத்து மாறுபடும். அன்பு தேடல், ஆன்மீக தேடல், அறிவு தேடல், உறவு தேடல், உண்மை தேடல், சமூக தேடல், வாழ்க்கை தேடல் என்று அது தேடல் என்பது முடிவில்லாத ஒன்று. தேடல் முதலில் எதை தேடுகிறோம், எங்கு தேடுகிறோம், ஏன் தேடுகிறோம் என்பது நமக்கு ஒரு அறிவாக இருந்த ஒரு தெளிவான சிந்தனை தேடினால் மட்டுமே நாம் தேடுவது நமக்கு கிடைக்கும். அது எங்கு முழுமையாகும் என்றால் தன்னில் சமூகத்தையும் சமூகத்தில் தன்னையும் தேடுவதில் முடிவடைகிறோம். அதில்தான் அது ஒரு முழுமையான தேடலாகிறது. ஆம், என்ன தேடுகிறோம்? அது ஒரு வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், ஒரு நல்ல உறவாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், நம்மை நாமே தேடிக்கொள்வதாகவும் இருக்கலாம். இதில் நமக்கு முக்கியமானது எது, நம் வாழ்வில் நமக்கு தேவையானது எது என்பது நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு லட்சியமும் இல்லாமல், எந்த ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாமல் தேடுவது வீணாகிவிடும். தேடுங்கள். நமக்கு என்ன தேவை, நம் வாழ்வுக்கு என்ன தேவை, நமது சமூகத்திற்கு என்ன தேவை, முதலில் நாம் யார் என்பதை தேட வேண்டும். நான் யார், நம்ம யார், நம்மளுடைய வரலாறு என்ன, இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதற்கான தேடுதல் நாம் பண்ண வேண்டும். தேடுவது மட்டுமல்ல, அந்த தேடுவதில் கிடைக்கும் பலனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேடினால்தான் தெரிந்து கொள்ள முடியும் நம்ம சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்கு. நம்ம வாழ்ந்த சமூகத்தில் இப்போ என்னென்ற பிரச்சனைகள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், வறியவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், சாதி, மதம், இனம், மொழி என்று பல காரணங்களால் அடிமைக்குள்ளாகின்றார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளாகிறார்கள், அல்லது அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல் காரணங்களுக்காகவும், பல கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காகவும் எத்தனையோ விவசாயிகளும் ஏழைகளும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதே குறித்து நாம் தேடி இருக்கின்றோமா? தேடுவோம். எதைனாலும் நம்ம தேடலாம். இதை தான் தேடணும், இதை தான் தேடக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எதனாலும் நம்ம தேடலாம். நம்ம வாழ்ந்த சமூகத்தில் உள்ள ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்களுடைய வாழ்வாதாரத்து மீது அக்கறை இல்லாத ஒரு இளைஞன் தன் குடும்பத்தின் மீதும் அக்கறை செலுத்த மாட்டான் என்று சொல்வார்கள். தன்னில் சமூகத்தையும் சமூகத்தில் தன்னையும் எவன் ஒருவன் தேடி அதில் தெளிவு பெறுகிறானோ அப்பொழுதுதான் நம்மில் இறைவனையும் இறைவனில் நம்மையும் காண முடியும். அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க, நாம் கண்ணால் பார்க்குற மனிதர்கள் மேல் அன்பு செலுத்த முடியாட்டி, நம்ம கண்ணால் காண முடியாத கடவுள் மேல் அன்பு செலுத்த முடியாது என்பது அது உண்மைதான். நாம் நானும் நம்ம வேலை நம்ம உண்டு அப்படின்ட்டு நம்ம இருக்கிறத விட,
நம்ம சமூகம் சமூக சார்ந்த சிந்தனைகளோடு நாம் அதிகமாக இருக்கும். இளைஞர்களுக்கு சமூகத்தின் ஆர்வம் இல்லை என்று முழுமையாக நாம் ஒதுக்கிவிடவும் முடியாது. ஆனால் இது போன்ற ஒரு சூழலில் மட்டுமே நம்ம ஒரு இயற்கை சீற்றத்திலோ இல்லை ஒரு பொதுவான பிரச்சனை மட்டும் நம்ம இல்லாமல் எப்போதும் நாம் அறிவார்ந்த தெளிவோடு நம் சிந்தனையை நாம் செலுத்தி நம்ம வாழ்ந்த சமூகத்து மேலே நம்ம கொஞ்சம் அக்கறையாக நம்ம ஆர்வம் நம்மளுடைய சிந்தனை என்ன நம்மளுடைய அரசு நாடு எந்த நிலைமையில் இருக்குது நம்ம வாழ்ந்த சமூகம் எந்த நிலைமையில் இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளுடைய வரலாறு என்ன நம்மை வைத்து நமக்கு எதிராக அரசியல் தலைவர்களும் கட்சிகளும் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக நம்மை பகடைக்காயாக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்களை சாதி என்ற பெயரிலும் மதத்தின் என்ற பெயரிலும் நம்மை அவர்களின் பகடக்காயாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நமக்கு தெரியாமலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் வெளியே வர வேண்டும். அதற்கான சிந்தனைகளை நாம் முதலில் தேட வேண்டும். தேடியது நாம் என்ன தேடணும் அது கிடைச்சிக்கலாம். அது ஒரு சமூகத்தின் மீது நாம் கொண்ட தேடலாக இருக்கலாம், இல்லை நம்ம மேலே நம்ம தேடினதாக இருக்கலாம். நான் யாரு, நான் இப்போ எந்த நிலைமையில் இருக்கேன், மற்றவர்களுக்கு நான் எப்படி தெரியிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன தேடலாக கூட இருக்கலாம். அதோட முடிமையான இந்த தேடல் நமக்கு கிடைத்ததுக்கு பிறகு கண்டிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு தேடுதலின் முடிவிலும் தெரிந்து கொண்டிருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இருக்காமல் தெரியப்படுத்த வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இஐஏ 2020 என்ற அந்த சட்டம் ஒரு நம்ம சமூகத்தில் என்ன தாக்கம் என்ன தாக்கத்தை விளைவுபடுத்தும் அதை கொண்டு வர ஏன் இவ்வளவு ஆர்வம் அதைக்கு எதிர்க்காக அந்த சட்டத்தை எதிர்த்து சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் போராடுகிறார்கள். நாம் அதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் புதிய கல்விக் கொள்கை ஒரு சாரார் குறிப்பிட்ட சாரார் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பலரும் கல்வியாளர்களும் சமூக நலவாதிகளும் நாட்டின் சமூக போராளிகளாக இருக்கின்ற பலரும் அதை எதிர்க்க காரணம் என்ன, அதனுடைய நன்மை என்ன தீமை என்ன, அதனால் நன்மை இருக்கின்றதா தீமைகள் அதிகமாக இருக்கின்றதா, இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும். மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம அப்படியே ஏற்றுக்கிறத விட நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய எண்ணம் அதில் ஒரு பலனை அதில் ஒரு முடிவை நம்ம தெரிய வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டத நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அதை மற்றவங்க தெரியப்படுத்த வேண்டும். அதான் தேடுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெரியப்படுத்துங்கள். நாம் தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு தேடுதோமோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்வோம், எந்த அளவுக்கு தெரிந்து கொள்வோமோ அதை தெரியப்படுத்துவோம். அப்போ நாம் ஒரு தாக்கத்தின் விளைவுகளையும் அதோட பலன்களையும் மற்றவங்க தெரியப்படுத்தினாதான் அவங்களோட சிந்தனைகள் அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள், அவர்களோட சிந்தனை ஓட்டம் வளரும், அவர்கள் தெரிந்து கொண்டு பிறருக்கு தெரியப்படுத்துவாங்க. இது ஒரு தொடர் சங்கிலியாக நடக்க வேண்டும். எப்போது அந்த சங்கிலியானது நிறுத்தப்படுகிறதோ அருந்து போகிறதோ அல்லது செயல்படாமல் போகிறதோ அந்த சமூகத்தின் வளர்ச்சியும் அதோடு நின்று போகிறது. எனவே எந்த ஒரு கருத்தையும் இல்லை அல்லது எந்த ஒரு சட்டத்தையும் நம் வாழ்வில் எதைனாலும் நாம் தேடுவோம், தெரிந்து கொள்வோம், தெரியப்படுத்துவோம். அப்பொழுது நமது சமூகம் வளர்ச்சியடைந்த சமூகமாக மாறும். நமது தேடல் எதை நோக்கி இருக்க வேண்டும், எதில் ஆரம்பிக்க வேண்டும் என்பதை முதலில் நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கற்றலின் தொடக்க நிலையை நாம் ஏற்கனவே பார்த்ததுக்கு தேடல் தான். தொடக்கம் சரியாக இருந்தால்தான் அதன் பயணமும் அதன் முடிவும் சரியான விதத்திலே சரியான பாதையில் செல்லும். நமது தேடல் எது என்பதை இன்று முடிவு செய்வோம். குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் இளைஞர்களின் சிறப்பு மாதமாக
நமது தமிழக திரு அவை கொண்டாடி வருகிறது. அதன் ஒரு பணியாக நமது தமிழகம் முழுவதும் அனைத்து மறை மாவட்டங்களிலும் தமிழக கத்துடைக்கு இளைஞர் இயக்கம் சார்பாக பல பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இன்று அந்த இப்பொழுது இந்த இளைஞர் மாதத்தில் இன்று நாம் முடிவு செய்து கொள்வோம் நமது தேடல் எதை நோக்கி.